Hi friends, welcome to Priya Viki Creators. இன்னைக்கு ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீஃப் டிசைன் மாதிரி நம்ம கொடுக்குறோம். அதே லீஃப்லேயே வந்து பெரிய டிசைனாக இருக்கனால நம்ம ரெண்டு லேயராக எடுத்துக்கிறோம். நடுவில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்த லேயரில் சீக்வன்ஸும் டியூப் பீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சீக்வன்ஸ் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ மல்டி கலர் மிக்ஸ்டு மாதிரி இருக்கும். இது ரொம்பவே அழகாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து நம்ம அடுத்த லேயரில் வந்து மேலேருந்து தான் எப்போவுமே ஒரே சைட்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த சீக்வன்ஸ் வச்சுட்டு நமக்கு அதுக்கு வந்து ஸ்டிச் போடக்கூடாது. அப்படியே கண்டினியூஸாக மூணு டியூப் பீட் வச்சு, சில்வர் கலர் டியூப் பீட் வச்சுருக்கோம், வச்சு அப்படியே ஸ்டிச் போட்டுடணும். திரும்ப அகைன் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் மாதிரி கொண்டு போய்ட்டு திரும்ப டியூப் பீடு சீக்வன்ஸு, ஒரு சீக்வன்ஸுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதிலேருந்து டியூப் பீட்ஸை நம்ம வந்து லைன் லைனாக கொடுக்கணும். கிளியராக வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி போடுறோம் அப்படின்றத நான் காட்டியிருக்கேன். இந்த டியூப் பீட் பார்த்திங்கன்னா ஏ ஸ்டார் தான் நம்ம பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சில்வர் கலரில் இருக்கும். ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து போடுறப்ப தான் அந்த 3D எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். சென்டரில் என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம பீட்ஸை வந்து ஒவ்வொரு சைடாக ரெண்டு சைடும் லீஃப் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் இருக்க கேப்பில் நம்ம வந்து ஸ்டோன் லைனை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து நம்ம இந்த ஜமிக்கியும் டியூப்ஸும் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு முன்னாடி நான் போட்ட ப்ளவுஸு, வெறுமனையாக எல்லாமே வீடியோ ஷூட் பண்ணி மட்டும் வச்சுட்டனால என்னால் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. இனிமேட்டு வந்து பழைய வீடியோஸ்லாம் நான் எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிடுறேன். டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எந்த ப்ளவுஸுமே நான் போட ஆரம்பிக்கலை. பழைய வீடியோஸே பார்த்தீங்கன்னா நிறைய நான் வந்து எடிட் பண்ணி போட முடியல என்னால் டைம் இல்லாமல். இனிமேட்டாவது நான் ரெகுலராக வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். டெலிவரி முடிஞ்சு 1 மந்த் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா லேடிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் வந்து அப்படியே ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் 1 இயர் 2 இயர்ஸ்னு வந்து அந்த குழந்தைக்காகவே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஃபீல்டை விட்டு போயிடுவோம். திரும்ப அதில் நம்ம அச்சீவ் பண்ணுறது எவ்வளவு கஷ்டன்றது ஒவ்வொரு லேடிஸ்க்கும் வந்து தெரியும். டெலிவரிக்கு அப்புறம் வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சிஸ்டர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவை தான். ஆனால் நம்ம வந்து ஒரு 8 வருஷமாக நான் ஒரு யூடியூப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 12 வருஷமாக நான் ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ ரீசன்ட் டேஸாக நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் ஆர்கானிக் சோப்ஸு, ஷாம்பு, இது எல்லாமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃபீல்டுக்குள்ளே இப்போ தான் எனக்கு வந்து இவ்வளோ ரீச் ஆகிருக்கு. நம்ம இந்த இடத்த விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து திரும்ப நம்ம எல்லா லேடிஸ்க்குமே ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும், குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா வேலையை விட்டுருவோம். அதுக்கப்புறம் திரும்ப ஜாயின் பண்ணும்போது நம்ம ஃபீல்டில் நமக்கு வந்து நாலேஜே இல்லாமல் போயிடும், திரும்ப அதுக்குள்ளே நம்ம போகிறதே கஷ்டமாக போயிடும். நம்ம லைஃப் ஃபுல்லாக இப்படியே போயிட்டுருக்கோம். அதனால் கொஞ்சம் ரொம்ப முன்னாடி பண்ண ஹார்ட் ஒர்க் நம்மளால் பண்ண முடியாது, ஆனால் இந்த ஃபீல்டை விடாமல் நம்ம வந்து கொஞ்சம் அதுலேருந்து விலகாமல் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போது நான் வந்து ப்ளவுஸ் என்ன பண்ணுறோன்றதை பாருங்கள். அவுட்லைனில் இது மாதிரி ஐ ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறோம். இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக ஜரி லைனில் நம்ம வந்து பார்டர் ஒரு 2 லைன் ஜரி கொடுத்துக்கணும். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெவிக்ரல் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு தான் நம்ம ஸ்டிக் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து B7000 சொல்லிட்டு நமக்கு அந்த க்ளூ வச்சுமே நம்ம வந்து ஸ்டோன்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து அந்த க்ளூ எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா நமக்கு ஃப்ரேம் உள்ள ஸ்டோன்ஸ்க்கு, ஹெவியான ஸ்டோன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து B7000 யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் பார்த்திங்கன்னா இது வந்து 28 hours நல்லா காஞ்சிரும். B7000 பார்த்திங்கன்னா 48 hours ஆகும். ஆனால் வந்து நல்லா அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் ஆகிடும். நிறைய வந்து அதை வந்து ஜஸ்ட் நம்ம ஃபேப்ரிக்கில் மட்டும் யூஸ் பண்ணாமல் பிளாஸ்டிக்கு, ஸ்டீலு எல்லாத்துலேயுமே வந்து B7000 நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி வந்து இந்த சென்டர் பார்ட்டில்
ஜமிக்கி வச்சு யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த சைடில் நம்ம வளைச்சி போட்டிருக்கிறதுக்குமே நம்ம அழகாக ரெண்டு ஜமிக்கி வைக்கிறோம். ஒரு ஜமிக்கிக்கு மட்டும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ரெண்டாவது ஜமிக்கிலேருந்தே நம்ம வந்து டியூபை வந்து அட்டாச் பண்ணி சென்டரில் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த பாதியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோன்ஸ் அங்கங்கே வந்து ஐ ஸ்டோன் ஒட்டியிருக்கோம்ல அதே கலரில் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில்லிங்ஸ் அடுத்த சைடு இந்த லீஃபில் வந்து ஒரு பார்ட்டில் வந்து சீக்வன்ஸும் டியூபும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுறோம், நெக்ஸ்ட் பார்ட்டில் த்ரெட்டு வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். மேலே லைன் லைனாக கொடுத்துருக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டியாச்சு, அதுக்கு வந்து பார்டர் லைனாக நம்ம ஜரி லைன் கொடுக்க போகிறோம். எங்கெல்லாம் அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கோமோ அது எல்லாத்துக்குமே சரி பார்டர் மட்டும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு ப்ளவுஸும் போடும்போது நமக்கு வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புட்டாஸ் அங்கங்கே இப்போ லைனில் வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டியிருக்கோம், இதுக்கு அவுட்லைன் போடுவோம்ல, அப்போ வந்து நீங்கள் டைமிங்கை பார்த்துக்கணும் ஒவ்வொரு புட்டாஸ்க்கும் எவ்வளோ நேரம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு. இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுதுன்னா அடுத்தது போடும்போது ஒரு நிமிஷமாவது கம்மியாகிற மாதிரி ஒவ்வொன்றுக்காக நம்ம குறைச்சி குறைச்சி போட்டுகிட்டே வரணும். இப்போ ஒரு ஸ்லீவ் ஃபுல்லாக புட்டாஸ் வச்சுட்டோம், அடுத்த ஸ்லீவ் போடும்போது இந்த டைமிங்கோடு நம்ம அதை வந்து கம்மியாக பண்ணணும்னு மைண்ட் செட் ஆகிடும், சீக்கிரமாகவும் முடிச்சிடுவோம். இப்படி தான் வந்து டிசைனை வந்து நம்ம எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு நம்ம தான் பிளான் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நம்ம வந்து ஸ்பீடாகவும் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஜமிக்கியும் டியூபும் வைக்கும்போது லாஸ்ட்டாக வந்து அந்த ஷார்ப்னஸ்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வரணும், அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஃபெதர்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து பீட்ஸ் கொடுக்க போகிறோம். 4 நாளாக வந்து கிராஸ் கிராஸாக எடுத்து அப்படியே ஒர்க் பண்ணிக்கலாம். இதை வந்து லோடிங்காகவும் கொடுக்கல, நான் ஜஸ்ட்டு அப்படியே நம்ம வந்து பீட்ஸை வந்து லோட் பண்ணாலுமே நமக்கு கொஞ்சம் லோட் ஆன மாதிரி தான் இருக்கும் பீட்ஸ் நம்ம இப்படி கிராஸ் கிராஸாக கொடுக்குறோனாலே. ஃபுல்லாக பொறுமையாக எப்போவுமே ஒரே டைரக்ஷன்லேருந்து தான் பீடை வந்து கோர்த்து நம்ம இந்த சைடு வந்து லாக் போடுவோம். பீடு வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசோ பிராண்டு தான் யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஈவன் ஷேப்பாக குட்டியாக நமக்கு வந்து அந்த டிசைனில் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே ப்ரிசோ வந்து நம்ம ப்ளவுஸ் வெளியில் வந்து 2000 மேலே நீங்கள் பண்ணி தரீங்க அப்படின்னாலே ப்ரிசோ யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மிஷின் த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் வர்தமான் பிராண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அதை கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம ஃப்ரேம் மட்டும் கழட்டினாலும் உங்கள் ஷேப் வந்து மாறாது. அதே மாதிரி செக்குடு பேட்டர்ன்லாம் போட்டிங்கனாலும் நம்ம வந்து நரம்பு இது மாதிரி ஜரி இதிலலாம் போடாமல் த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து செக்குடு பேட்டர்ன் வந்து நம்ம போட்ட மாதிரியே இருக்கும், இல்லாட்டி வந்து அங்கிட்ட எங்கிட்டும் வந்து ஆடின மாதிரி கொஞ்சம் ஷேப் அன்லெஸ்ஸாக இருக்கும்ல அது மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நமக்கு ஷேப் வந்து மாறி மாறி இருக்க மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க செக்குடு பேட்டர்ன் போடும்போது. அவுட்லைன் வந்து பீட் கொடுத்துட்டு டியூப் பீட்ஸ் வந்து உள்ளுக்கு ஃபில்லிங்ஸ் கொடுத்தாச்சு. அப்புறம் நம்ம ரெண்டு சைடும் கர்வாக போட்டிருக்கிறதுக்கெலாம் த்ரெட் ஒர்க் பண்ணி பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்து அப்புறம் லைன் லைனாக இருக்கிறதுக்கெலாம் சரி கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். பாய்.